ஓகே போங்க. நவா நல்லா இருக்கா? ரொம்ப காஸ்டியான தியேட்டருக்கு வந்திருக்கோம். இதை பத்தி நீ என்ன சொல்றமா? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா உனக்கு? ஆல்ரெடி வந்தாச்சு. நீ என்ன சொல்ற? பிடிச்சிருக்கா இமான்? ஓகே. Hi, welcome to BMW family. புரியுமா கரிஷ்மா? அப்படியே புரிச்சுக்கோ. நாங்களும் சொல்லிக்கிறோம், வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி. ஸோ கடைசி வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கடைசி வரைக்கும் எங்கே போகிறோம்னு சொல்லாமே முடிச்சுட்டேங்க, மறந்துட்டேங்க, சாரி. ஓகேங்களா? கோயம்புத்தூர் வந்திருக்கோம், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா சென்னைக்கும் போக போகிறோம். இப்போ நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர். வந்து ரெண்டு நாள் ஆகுது. ஏன் வீடியோ போகிறேன்னு கேட்பீங்க. ஒரே மழை, எங்கேயுமே போக முடியல. வீட்டுக்குள்ளேயே கடந்து கடந்து தான் வீடியோ. வீட்டுக்குள்ளேயே எடுத்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் சரி, இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் விடிய காலையே கிளம்பிடும். மத்தியானதுக்கு மேலே கண்டிப்பாக மழை வரும். காலையில் எங்கடா கிளம்பிடும் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே காஸ்ட்லியான தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பின்னாடி உள்ளவங்க மூணு பேருமே பார்க்கல. ஓகேவா? பார்க்க ரெடியா? நபா வேர்ல்டில், வேர்ல்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் காஸ்ட்லியான தியேட்டர் இது தான். இது அடிச்சுக்கு வேறு தியேட்டரே கிடையாது. எந்த தியேட்டரு, டிக்கெட் எவ்வளோ, என்ன படம்ன்றத அங்கே போய் தெரிஞ்சுக்கோம். வாங்க போகலாம். போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி சீட்டு பெல்ட் போட்டு நான் உட்காந்துக்கிறேன். நீங்களும் சீட்டு பெல்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு எங்களோட சேர்ந்து பாருங்கள். ஓகேவா? போகலாமா? ஓகே. வந்துட்டோம். இந்த ப்ராட்வே சினிமாஸ் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த தியேட்டருங்க. கோயம்புத்தூரில் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இந்த ப்ராட்வே சினிமாஸ் இருக்குது. உள்ளே போய் காட்டுறேன். ஸோ இதுதாங்க அந்த தியேட்டரு, பிரம்மாண்டமான தியேட்டரு. தியேட்டர் பேர் வந்து ப்ராட்வே சினிமாஸ். ஓகே. மேக்கு நம்மலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆ, ஸோ இப்போ தியேட்டர் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்க. போகிறாங்க. போங்கம்மா, போங்க போங்க, உள்ளே போங்க. மைக் இருக்கா? ஓகே போங்க. நவா நல்லா இருக்கா? இல்லைம்மா, ரொம்ப காஸ்டியான தியேட்டருக்கு வந்திருக்கோம். இதை பற்றி நீ என்ன சொல்கிறம்மா? சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்கா உனக்கு? ஆல்ரெடி வந்தாச்சு. நீ என்ன சொல்கிற? பிடிச்சிருக்கா இமான்? நல்லா இருக்கா? அவ்வளோதான், தூங்க வரல, படம் பார்க்க வந்திருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சீட்டு வந்து பின்னாடி இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்குருவோம். ஸ்க்ரீன் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சீட் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி தான். டிக்கெட்டோட ரேட்டு வந்து 470 ரூபா ஒரு ஆளுக்கு. ஓகே, நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். கணக்கு பண்ணிங்க, இதுதான் தமிழ்நாட்டில் ரொம்ப காஸ்ட்லியான தியேட்டர். கோல்டில் டிக்கெட் எடுக்காதவங்களுக்கு அங்கே உட்காரணும். ஆனால் நம்ம வந்து கோல்டில் டிக்கெட் எடுத்துருக்கோமா, அதனால் நமக்கு ஸ்பெஷல் ரூம் அங்கே அவைலபிள் இருக்குது. இதை நம்ம லான்ச்சு உள்ளே போங்க. கோல்டில் டிக்கெட் எடுத்தால் இங்கே தங்கலாம். போ போ. இது வந்து நம்ம வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே நம்ம உட்காந்துக்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உட்காருங்க. எப்படி, வேற லெவலாக இருக்கா? 5-star ஹோட்டல் ஃபீல் வருதா உங்களுக்கு? பாத்ரூம் இங்கே நமக்கு செப்பரேட் பாத்ரூம் இருக்கும், நமக்குன்னு ஒரு செப்பரேட் பாத்ரூம் இங்கே இருக்கும். ஓகே, நம்ம வெளியே போகணும் தேவை கிடையாது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் படம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இப்போ உள்ள படத்துக்கு போவோம். ஓகேவா? ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாமா? படம் பார்க்க போகலாமா? என்ன படம் பார்க்க வந்திருக்கோம் நம்ம? ஸ்டார் படம் பார்க்க வந்திருக்கோம். ஸ்டார் படம். ஓகே, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இன்ட்ரோவில் ஏதாச்சும் வாங்கப்போ வீடியோ. ஓகே, அரண்மனை பார்த்தாச்சுல, இப்போ நம்ம வந்து ஸ்டார் பார்க்க போகிறோம். 12 மணிக்கு. ஆமாம், போகலாமா? அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், பாருங்க. இதெல்லாம் வாங்கியிருக்கோம். போக்கு, இது சமோசா 2 பிளேட் இல்லைங்க. சமோசா, டோனட்டு, கோக்கில் இருக்குது. இதெல்லாம்
தனியாக வாங்கியிருக்கேன். உள்ளே போய் நான் என்ஜாய் பண்ணுவோமா? ஓகே, வாங்க வாங்க. நல்லா திண்ட விட்டு மல்லாக்க படுத்து தூங்குதுங்க பாருங்க, எல்லாம் காலி. இது ஒரு ஆள் மட்டும் எவ்வளோ சாப்பிட்ருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ ஃபுல்லாத்தையும் சாப்பிட்ருக்கு ஒரு ஆள் பாருங்க. சட்னியை கூட விட்டு வச்சு நல்லா காத்தாட்ரு. படம் எப்படி இருக்கு? உனக்கு என்னம்மா குளிருதா? பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். எங்கள் ஃபேமிலி அந்த மூலையில் உட்காந்துருக்காங்க, அந்த மூலையில் உட்காந்துட்டு இப்போ நான் பேசுகிறது அவங்களுக்கு கேட்காது, ஆனால் அவங்க பேசுகிறது எனக்கு கேட்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. முதல்ல கால் பண்ணணும், கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆ, கா கேட்குதா? மைக்கை பிடிச்சி பேசு. படம் பார்த்தியா? படம் பார்த்து. ஸ்டார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்க படம், நல்லா இருந்துச்சு. நபா நபா கிட்ட கூட கூட இருந்துச்சு. நபா படம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. படத்தை பார்த்துட்டு கரிசமா ஹீரோயின் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிச்சு. எவ்வளோ தூரத்தில் வந்து வீடியோ எடுக்கிறதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்கள், அவ்வளோ தூரத்தில் வந்து அவங்க பேசினாங்க, இப்போ பக்கத்தில் வந்துட்டாங்க, கால் கட் பண்ணிடும். ஓகே, அங்கே கையில் கொடு. என்னம்மா நல்லா இருந்துச்சுங்களா படம்? பிடிச்சிருச்சா? ஆனால் நீ பார்த்தல ஹீரோயினியே லாஸ்டில் பார்த்தீங்கள? நீ பார்த்தியா ஹீரோயினை? ஆனால் அவங்க அம்மா மட்டும் பார்க்கல. நீ அவ செத்து போயிட்டா, அவ்வளோதான் பாடம் முடிஞ்சு. ஓகே சரி, நல்லா இருந்துச்சுல்ல இந்த வீடியோ? ஏதாவது முடிச்சிருவோம். உனக்கு என்னடா மைக்கை பிடிச்சி பேசுகிறான், உனக்கு பிடிச்சிருந்துச்சா? அழுதுகிட்டே இருந்தியா? ஓகே, எல்லாரும் சொல்லிட்டீங்களா? இப்போ என்னோட அறிவு நான் சொல்கிறேன், புரியுமா? அதையும் கூடா, என்னோட ரிவ்யூவை நான் சொல்கிறேன். எனக்கு படம் வந்து இடையில 25 நிமிஷம் நான் பார்க்கலங்க. காலையில் கரிஷ்மா வந்து வெங்காயம் தக்காளி செஞ்சு கொடுத்தாங்க, வதக்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. உடனே போய் பாத்ரூம் போய் வாந்தி எடுத்து வயிறு வலி இருந்துச்சு. ஒரு 25 நிமிஷம் வெளியே போயிட்டு உடம்பு சரியாகிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளக்கு வந்து பார்த்தேன். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, ஒரு ஃபீல் குட்டு மூவியாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து அழுதாங்க, ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கெடுத்துச்சு. நீங்களும் வந்து ஸ்டார் படம் பார்க்கலாங்க. வீடியோ எல்லாம் முடிச்சிடுவோம். இப்போ மத்தியானத்துக்கு மேலே வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம், அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காம கேளு இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணு. ஓகே பை பை. அடுத்து வேற வீடியோ எடுப்ப போமா? வேற வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான இருக்க போகுது, அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே பை பை பை.